கடந்து விட்டார். ஆகவே ஆண்டவர் இந்த மேலான சத்தியத்தை நமக்கு கொடுத்து இந்த சத்தியத்தின் நிமித்தமாக நம்ம எல்லோரையும் ஆண்டவர் இணைத்தார் என்பதற்கான ஆண்டவர் ஸ்தோத்திருக்கிறேன். பரலோக தேவனாமே இந்த நாளின் ஆகாரத்தை நமக்கு ஆசீர்வத்து தரும்படியாய் தலைகளை தாழ்ந்து ஜெபமிடுவோம். பரிசுத்தமுள்ள அன்பில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தெளிவாய் விளங்கட்டும். உம்முடைய நாம மாத்திரமே பிரஸ்தாபம் ஆகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் கள்ளப்பிதாவே, ஆமென். மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் முதல் 35வது வசனம் வரை நான் வாசித்து உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விடுகிறேன். இந்த மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பின்பகுதியிலே இயேசுவானவர் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை எவ்விதமாக குணப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை பலமுறை பல விதத்திலே நீங்கள் கேட்டிருந்தாலும், இந்த நாளிலே நான் ஒரு கோணத்திலே இதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த சத்தியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இது போன்ற சத்தியம் நமக்கு இன்னும் அதிகமாய் கிடைக்க வேண்டும் என்று நான் வாஞ்சுகிறேன். வேதத்திலே இந்த 12 என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு விசேஷமான முழுமையான வார்த்தையா இருக்கிறது. இந்த 12 11ஆய் குறைக்கப்படும் போது அதை ஆண்டவர் மறுபடி 12ஆய் மாற்றினார் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஒருவன் நாண்டு கொண்டு செத்தான். ஆகவே 11ஆய் இருக்கும்போது இயேசுவானவர் அதை மறுபடி 12ஆய் மாற்றினார். 12 என்கிற வார்த்தை முழுமையான வார்த்தை. 12 கோத்திரங்கள் நமக்கு வேதத்தில் இருக்கிறது. ஆகவே 12 எங்கெல்லாம் பார்க்கிறோமோ இது ஒரு முழுமையான வார்த்தை, முழுமையான எண். இந்த எண்ணை கொண்டு ஆண்டவர் இங்கே என்ன சத்தியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 12 வருஷமாய் ஒரு ஸ்திரீ பெரும்பாடுள்ள ஸ்திரீயாய் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். 12 வருஷமாய் அவள் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது இந்த 12 வருஷமாய் இந்த ஸ்திரீக்கு இருந்த பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனையை எவ்விதமாய் அவள் கையாண்டாள், அவளோட முயற்சி எவ்விதமாய் இருந்தது, அவளோட முயற்சியின் முடிவு எவ்விதமாய் இருந்தது என்பதெல்லாம் இந்த வேதத்திலே நான் வாசிக்க வேண்டும் விரும்புகிறேன். என்னோட கூட மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்களே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மில் வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பரிசுத்தமான வேதத்திலே இந்த சம்பவத்தை நீங்கள் பலமுறை நீங்கள் வாசித்திருக்கலாம். இந்த ஸ்திரீ 12 வருஷமாய் தன்னுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் முயற்சித்து பார்த்தால், இந்த ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் விட்டுவிட்டாள், எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடைய வேண்டும் என்று அவள் வருந்திருந்தாள். எப்படியாவது அவளுக்கு குணம் கிடைக்க வேண்டும், சற்றாகிலும் குணம் கிடைக்க வேண்டும் என்று அவள் முயற்சி செய்து பார்த்தால்,
அந்த முயற்சி எல்லாம் வீண் போனது. ஸ்திரீ என்றால் வேதத்திலே அது சபை என்று சொல்லப்படுகிறது. ஸ்திரீ என்றால் அது சபை. இந்த திருச்சபை எவ்விதமாக இருந்தது? இந்த திருச்சபையின் விசுவாசிகள் எவ்விதமாக இருக்கிறார்கள்? இந்த திருச்சபையிலே விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு கணம் நம்மை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் சற்றாகிலும் குணமடைய வேண்டும் என்பதற்காக எடுக்கிற ஏதாவது ஒரு முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்மை மேலோங்கி பார்க்க செய்கிறதா என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். திருச்சபை கெட்டு போய்விட்டது. திருச்சபையில் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. திருச்சபையிலே இரத்த கசிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது இந்த திருச்சபையிலே இந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும்பதற்காக இந்த பெரும்பாடு ஸ்திரீ தனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று குணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவள் என்னெல்லாம் முயற்சி செய்தாலோ அதுபோலவே இந்த திருச்சபை விசுவாச பிள்ளைகள் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்பதற்காக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்பதற்காக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சி அதிகமாய் ஆக வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை எடுத்தும் அந்த முயற்சிகள் எல்லாம் வீண் போய்விட்டு இந்த திருச்சபை எடுக்காத ஒரு முயற்சியும் இல்லை. விசுவாச பிள்ளைகள் வளர வேண்டும் என்பதற்காக எப்படியாவது நிலைமை மாற வேண்டும், எப்படியாவது விசுவாச பிள்ளைகளுடைய நிலைமை மாற வேண்டும், எப்படியாவது அவர்கள் விசுவாசம் மேலோங்கி போக வேண்டும், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர வேண்டும் என்பதற்காக இந்த திருச்சபையில பல முயற்சிகளை எடுத்தும் எல்லா முயற்சிகளும் வீண் போய்கொண்டிருக்கு. நிலைமை வாழ வேண்டும் என்று எடுக்கிற முயற்சி எல்லாம் வீண் போனது, வீண் போய்கொண்டிருக்கு. பாவம் செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் செய்து விடுகிறோம். மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம், மீண்டு வர முடியவில்லை. மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், மாற முடியவில்லை. முயற்சி செய்து பார்க்கிறோம், எல்லா முயற்சியும் நாளுக்கு நாள் அது மேலோங்கி போய் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் நாளுக்கு நாள் இந்த ஆவிக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சி கீழோங்கி போய் கொண்டிருக்குது. எனக்கன்மான திருச்செவின் விசுவாசிகளே, இந்த நாளிலே நான் கற்றுக்கொண்ட முதலாவது பாடம், நீ எடுக்கிற எந்த முயற்சியும் இயேசு இல்லாமல் எடுத்தால் அந்த முயற்சி எல்லாம் வீண் போய்விடும். இது ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம். நீ எடுக்கிற எந்த முயற்சியும் என் இயேசுவானவர் உன்னை தொடும் வரை, இந்த இயேசுவானவரை நீ தொடும் வரை நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வீண் போய்விடும். ஆகவே இயேசு இல்லாத எந்த முயற்சியும், இயேசு இல்லாத எந்த முயற்சியும் எடுத்தாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், கிறிஸ்துவை நீங்கள் உடைய பிள்ளைகளாக இல்லாமல் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி எல்லாம் வீண் போய்விடும். விசுவாச பிள்ளைகள் திருச்சபையிலே வளர்ச்சி அடைய என்பதற்காக இந்த திருச்சபை, இந்த திருச்சபை ஏழாம் நாள் அன்று திருச்சபை அநேக நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிறது. ஓய் நாள் பள்ளி ஆராதனை வைத்திருக்கிறோம். எந்த திருச்சபையிலும் இருக்காத ஒரு மிகப்பெரிய பாடம் வேத பாடம் என்று உலகளாவிய திருச்சபையில ஒரு ஒரு மைய கருத்தாய் கொண்டு நமக்கு ஐந்து வருடத்திலே இந்த வேதத்தை நாம் எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்பதற்காக நல்ல நல்ல திட்டங்களாக எடுத்து அவ்வப்போது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை புதிய புதிய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு இந்த திருச்சபையின் விசுவாசிகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடைய வேண்டும்பதற்காக இந்த திருச்சபை எடுக்காத உயிரும் ஒரு முயற்சியும் இல்லை, ஆனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கை மேலோங்கி போகிறதா அல்லது கீழோங்கி போகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த திருச்சபையிலும் இல்லாத ஒரு பெரிய நிகழ்ச்சி நம்முடைய திருச்சபையில் இருக்குது. சாபஸ் ஸ்கூல் ஓயநாள் பள்ளி ஆராதனை, இந்த ஓயநாள் பள்ளி ஆராதனையில யாராவது பாட வேண்டும் என்று நினைத்து அந்த பாடல் மூலமாக ஒரு விசுவாசியை மாற வேண்டும் என்ற முயற்சிகள், வேத பாடத்தை வாசித்து வர வேண்டும், எல்லோரும் வாசிக்க வேண்டும், அதில் எந்த கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளை நாம் பகிர்ந்து கொண்டு ஆவிக்கிற வாழ்க்கையை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாம் இருக்கிற முயற்சிகள், ஒவ்வொரு வீட்டிலும் ஜபத்தை செய்கிறோம், ஜப வாரம் நடத்துகிறோம், எல்லாம் செய்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, காய்கறியை சாப்பிட வேண்டும், அதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிட வேண்டும், அதனால நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை எப்படியாவது வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாம் எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம். ஆனால் நாளுக்கு நாள் இந்த முயற்சி எல்லாம் வளர செய்கிறது என்றால் இந்த ஆவிக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சி கீழே போய். நான் கண்டுகொண்ட முதலாவது பாடம், முதலாவது பாடம், இயேசு இல்லாமல் நீ எடுக்கிற எந்த முயற்சியும் உனக்கு பலன் தரவே தராது. நாம் எடுக்கிற முயற்சிகள் இயேசு இல்லாமல் எந்த முயற்சிகளை எடுத்தாலும்
பனிரெண்டு வருஷமாய் இந்த ஸ்திரீ தனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தீர்த்து சற்றாகிலும் குணமடைய வேண்டும் என்று அவள் காத்திருந்தால் அவளுடைய முயற்சி எல்லாம் வீண் போனது போல. கிறிஸ்து இல்லாமல் எந்த திருச்சபையும் தன்னுடைய வாழ்க்கையிலே நீ எடுக்கிற எந்த முயற்சியும் வீண் போயிடும். உங்க ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிறிஸ்து அங்கே தேவை. இதை நீங்க உணர்ந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நான் உணர்ந்த மகனாய் மகளாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லேவியரான புஸ்தகத்துல நாம் சொல்லப்பட்ட அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது லேவியராகவும் நீ வீட்டுல வாசி போய் வீட்டுல போய் நீங்க வீட்டுல அமர்ந்து வந்து வாசிக்கீங்க. லேவியராகவும் 15:19 27 வரை நீங்கள் வாசிக்கும் போது இந்த லேவியராக புஸ்தகத்துல ஒரு ஸ்திரீ கரைபட்டு விட்டால், ஒரு ஸ்திரீ இந்த கரைபட்ட நாளிலே அவளை தொட்டால் தீட்டுப்படுவான், அந்த மண்ணை தொட்டால் தீட்டுப்படுவான், அவள் உட்கார்ந்திருக்க இடம் தீட்டுப்படும், அவள் நடந்தால் தீட்டு. இந்த தீட்டான இந்த உலகத்திலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த நெருக்கடியின் மத்தியிலே இந்த ஸ்திரீ எடுத்த முயற்சி என்ன என்பதை தான் நான் பார்க்கிறேன். நான் அழுக்கா இருக்கிறேன் ஆண்டவரே, உன்னுடைய சமூகத்திலே நான் வர முடியாது, நான் வருவதற்கு தகுதியற்றவனாயிருக்கிறேன், நான் வருவதற்கு தகுதியற்றவளாயிருக்கிறேன் என்று சொல்லி யாராவது இருந்தால், உன் அழுக்கான கந்தையோடு தேவ சமூகத்தில் நீ வரும்போது, உன் அழுக்கான கந்தையோடு நீ தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் தமது ரத்தத்தினாலே உன்னை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்து விட வேண்டாம். நான் கற்றுக்கொண்ட இரண்டாவது முக்கியமான பாடம், நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளை நம்முடைய பாவமான அழுக்கான கந்தையோடு கூட ஒன்று மறைக்காதபடிக்கு என்னுடைய கேவலமான குணத்தினாலே நான் தேவ சமூகத்திலே வர வேண்டும். தேவன் என்னை சரி செய்ய வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை ஆண்டவர் மாற்ற முடியும் என்பதுதான் நான் பார்த்தேன். இந்த ஸ்திரீ எங்கும் போக முடியாது, பல தடைகள் இருந்தது, பல தடைகள், இந்த ஸ்திரீ வரக்கூடாதபடிக்கு பல தடைகள் இருந்தது. நமக்கு இந்த பிரச்சனை இல்ல, ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது. நம்மளுடைய சபையில, நம்மளுடைய திருச்சபையில, அது யாரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய திருச்சபையா இருந்தாலும் மனிதர்களா இருக்கிற நாம், வேதத்தை சுமக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நாம், நம்மளோட வார்த்தையினாலே பல உள்ளங்களை நாம் இரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிறோம். நம்முடைய செய்கையினாலே பல குடும்பத்தை நாம் இரத்த கண்ணீர் வர வைத்து அந்த குடும்பம் சிதைந்து போகிற அளவுக்கு நம்மால் செய்ய முடிகிறது. ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும். நம்முடைய செய்கைகள், நம்முடைய வார்த்தைகள் இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் இயேசுவானவரை தவிர நம்முடைய பிரச்சனைகளை யார் தலையிட்டாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு நாளும் ஒரு முடிவு வராது. நம்முடைய திருச்சபையில இருக்கும் பிரச்சனைகள் யார் தலையிட்டாலும் அது முடியாது, இயேசுவானவர் ஒருவர் மாத்திரமே தலையிட வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகளை நீக்குவதற்கு நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகள் வீண் போயிருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கிறிஸ்துவானவர் தவிர வேறு யார் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி எல்லாம் வீண் போய்விடும் என்பதை ஒரு நாளும் மறக்கும். ஆகவே நம்முடைய திருச்சபையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகள், திருச்சபையில பிரச்சனைகள், விசுவாசின் மத்தியில பிரச்சனைகள், குடும்பத்தின் மத்தியில பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீ இருக்கிற பிரகாரமாக, நீ இருக்கிற வண்ணமாக தேவ சமூகத்திலே நீ வர வேண்டும் நான் விரும்புகிறார். உன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நீ முயற்சி செய்யாத, இயேசுவானவர் உன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். நாம் நம்மை சரி செய்ய முடியாது, நாம் இருக்கிற எல்லா முயற்சிகளும் வீண் போய்விடுது. 12 அவள் எடுத்த எல்லா முயற்சிகளும். ஆகவே நீ இருக்கிறவனமாக தேவ சமூகத்தை வந்து சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு மிகப்பெரிய பாடம் 3வது பாடம், இந்த ஸ்திரீ வரக்கூடாதபடிக்கு பல தடைகள் இருந்தது, பல தடைகள் இருந்தது. இந்த தடை
என்னவென்றால் அது ஆரோக்கிய சட்டத்தின் தடை, எபிரிய சட்டத்தின் தடை, பெலிஸ்திய சட்டத்தின் தடை. இந்த இந்த ஸ்திரீ இயேசுவை பார்க்க கூடாதபடிக்கு அவள் தடை இருந்தது. எல்லா தடைகளையும் அவள் தகர்த்தெறிந்து தேவ சமூகத்தை தேடி வந்து அவள் என்ன சொன்னானா, நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் என்ற விசுவாசத்தை பற்றியுள்ள தடைகளெல்லாம் தகர்த்திருந்தால் தேவ சமூகத்துல வரக்கூடாது என்பதற்காக தடை இருக்கலாம், பல தடை இருக்கலாம். எனக்கு எல்டர் பிடிக்கல, எனக்கு அவரை பிடிக்கல, எனக்கு இவரை பிடிக்கல, எனக்கு பாஸ்டர் பிடிக்கல, எனக்கு சபை பிடிக்கல, எனக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கல, இதை பிடிக்கல, அதனால நான் வரல அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா தடைகளையும் தகர்த்திருந்து நீ தேவ சமூகத்துல வரும்போது தேவன் உன் உள்ளத்தை மாற்ற முடியும், தேவன் உன் இல்லத்தை மாற்ற முடியும், தேவன் உன் குணத்தை மாற்ற முடியும், தேவன் முற்றிலுமாய் உன்னை மாற்ற முடியும். நீ மறுபடி புதிய மனுஷனாய் தேவனால் மாற்ற முடியும் என்று விசுவாசித்தால் தடைகளை தகர்த்திருந்து இந்த ஸ்திரீ தேவ சமூகத்திலே வந்தது போலவே எல்லா திருச்சபை விசுவாசிகளும் தடைகளை தகர்த்திருந்து குடும்பத்திலே இருக்கிற தடைகளை தரித்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் தடைகளெல்லாம் தகர்த்திருந்து இயேசுவை பார்க்க வேண்டும். நீ அவளோடு வரும்போது இயேசுவான உனக்காக காத்திருக்கிறார் என்பதை ஒரு நாள் பார்க்க வேண்டாம். உன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலும் உன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் உன் கஷ்டத்தின் மத்தியிலும் உன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலும் தேவ சமூகத்துல நீ வருவதற்கு ஒரு நாளும் தயங்க வேண்டாம். தடைகள் இருந்தால் தடைகளை தகர்த்தெறிந்து வர வேண்டும். தடைகளை தகர்த்தெறிந்து தேவ சமூகத்துல வருவதற்கு ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது என்பதை நீங்கள் வருத வேண்டாம். நம்முடைய திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபையாய் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் என்றால் திருச்சபை ஒரு நம்பிக்கையின் நங்கூரமா இருக்க வேண்டும். திருச்சபை நம்பிக்கையின் நங்கூரமா இருக்க வேண்டும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய விசுவாசத்தின் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய திருச்சபையாய் நம்முடைய திருச்சபை இருக்க வேண்டும். திருச்சபை நம்பிக்கை திறம் இடமாகவே இருக்க வேண்டும். இந்த திருச்சபையில போனா என் பிரச்சனை எல்லாம் தீரும், என்னை ஆதரிக்க தேவ மக்கள் இருக்கிறார்கள், தேவன் அங்கு இருக்கிறார் என்ற உணர்வை புகுத்துவனமாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். திருச்சபை ஒரு நாளும் நம்பிக்கையற்ற இடமாக இருக்காதபடிக்கு நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய இடமாகவே இருக்க வேண்டும். இயேசுவானவர் அதை விரும்புகிறார். இயேசுவானவர் எனக்கு அன்பான திருச்சபை விசுவாசிகள், இந்த ஸ்திரீக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. என்ன நம்பிக்கை என்றால் அவருடைய ஆடையை தொட வேண்டும். வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தால் இயேசுவானவர் இந்த ஸ்திரீயை பார்க்க வேண்டும் என்று அவர் வரவில்லை. மாறாக எவிரு என்ற ஒரு மனுஷன் தான், அவருடைய மகள் சுகவீனமாயிருந்தார், அவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த மனுஷன் அழைத்தான். ஆகவே அவர் இயேசுவானவர் எவிருடைய வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கார். இது இடையில நடந்த விஷயம். கத்திரி சுத்தமானால் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பாடம் சொல்லி கொடுத்தார், ஏன் ஆண்டவர் போற வழியில இந்த சம்பவத்தை பண்ணாரு என்பதை கொடுத்து இன்னொரு தருணம் கிடைத்தால் கத்திரி சுத்தமானால் அதை கொடுத்து நான் சொல்ல நான் ஆயத்தமா இருக்கிறேன். அவர் போக வேண்டிய இடம் வேறு இடம், ஆனால் இந்த ஸ்திரீயின் பிரச்சனையை என் இயேசுவானவர் அறிந்து தன்னுடைய நடையை அவர் தாமதப்படுத்தினார். நான் குணப்பட வேண்டும் என்பதற்காக, நான் சரியாக வேண்டும் என்பதற்காக, நான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக, என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய நடையை அவர் ஸ்லோ ஆகிறார், அவர் குறைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தின் மத்தியிலே இன்னும் ஆழமா சொல்லணும்னா, நான் எட்டி அவரை தொடும் அளவுக்கு என் இயேசுவானவர் என் அருகில் கடந்து போகிறார், அவர் மெதுவாகவே கடந்து போகிறார். நான் குணப்பட வேண்டும் என்பதற்காக,
நான் சரியாக வேண்டுவதற்காக, நான் பூரணமடைய வேண்டுவதற்காக என் இயேசுவானவர் நான் தொடுமளவுக்கு என் அருகில் அவர் இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். When God is near, இயேசுவானவர் உன் அருகில் இருக்கும் போது ஏன் உன் அருகில் வருகிறார்? நீ தொடுவண்ணமாக உன் அருகிலே வருகிறார் என்றால் நீ குணப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் உன் அருகிலே கடந்து போகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு, எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, உன் வாழ்க்கையின் பிரச்சனையை தீரும் போது இயேசுவானவள் அருகில் இருக்கும் போதே நீ அவரை தொட்டா போதும். அவரை தொட்டா போதும். உனக்காக இயேசுவானவர் தன்னை நிலையெல்லாம் மாற்றிக்கொள்கிறார். நீ குணப்பட வேண்டுவதற்காக இயேசுவானவர் பரலோகத்தின் தேவன் அவருடைய திட்டங்களா மாற்றார். அவர் எவ்வளவு இறங்க வேண்டுமோ இறங்குறார். நீ மனதிறமை வேண்டுவதற்காக, நான் மனதிறமை வேண்டுவதற்காக தேவன் பல தருணங்களை நமக்கு கொடுத்து, பல தருணங்களில் ஆண்டவர் நம்மை கடந்து போகிறார். அவர் மெதுவாகவே கடந்து போகிறார். நான் எட்டி அவரை பிடிக்கும் அளவுக்கு அவர் என் அருகிலே கடந்து போகிறார் என்பதை பல நேரத்தில் நாம் உணராமல் இருக்கிறோம். எனக்கன்மான திருச்செவன் விசுவாசிய, நீ அவரை தொட்டால் குணமாகவாய் என்பதை நீ உணர வேண்டும். இந்த விசுவாசத்தோடு, இந்த விசுவாசத்தோடு இந்த ஸ்திரீ ஆடையை தொட்டாள். உன் அருகில் வரும்போது கைகளை நீட்டி பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் அதற்காகவே காத்திருக்கிறார். இந்த விசுவாசத்திலே உறுதியாயிருந்து ஆடையை தொட்டால் வேதம் சொல்லுகிறது, ஐந்தாம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. 12 வருஷமாய் அவள் எடுத்த முயற்சி எல்லாம் வீண் போனது. 12 வருஷமாய் அவள் எடுத்த முயற்சி எல்லாம் நாசமாய் போனது. அவள் என்ன திட்டமெல்லாம் தீட்டினாலோ, குணப்பட வேண்டுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை வளர வேண்டுவதற்காக, ஆவிக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சியை வளர வேண்டுவதற்காக நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வீண் போகிறது. இயேசுமானவர் இல்லாமல் இருந்தார். இவள் எடுத்த முயற்சி எல்லாம் வீண் போனது. 12 வருஷமாய் அவள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் நம்பிவா, அவளை தொடு, நீ குணமாக்கப்பட்டவனாய் போகிறாய். உன்னை நீ அவளிடத்தில் கொடு. உன்னை நீ முழுவதுமாய் அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். உன்னை அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ எந்த நிலையில் இருந்தாலும், நீ எந்த நிலையில் இருந்தாலும் நீ உன்னை ஒப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இருக்கிற வண்ணமாகவே நீ அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அன்பான தேவன் உன்னை கடந்து போக முடியும். நீ இருக்கிற வண்ணமாகவே, நீ இருக்கிற வண்ணமாகவே, நீ அழுக்கா இருக்கிறியா கவலைப்படாத, நீ பாவத்துல இருக்கிறியா கவலைப்படாத, நீ அக்கிரமத்துல இருக்கிறியா கவலைப்படாதனோ, அதைப்படி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ இருக்கிற வண்ணமாகவே தேவ சமூகத்துல வந்து விசுவாசத்தோட அந்த அங்கேயே நீ தொடும்போது, அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், ஆண்டவர் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நான் மறந்து விட வேண்டாம். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய நீதியினாலே நாம் ஒன்று செய்ய முடியாது. அவருடைய நீதியின் வஸ்திரத்தை தரிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்துல நாம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்ததாக வேதத்திலே இந்த வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, உடனே 29 அவளை உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். திருச்சபையின் விசுவாசிகளுடைய பிள்ளைகள் ஆவிக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சி வளர்ந்தாள். அதை நாம் உணர முடியும். இயேசுவானவர் நமக்கு குணம் கொடுத்தார் என்றால் அதை நாம் உணர முடியும். சகோதர சிநேகத்திலும், மன்னிப்பதிலும், மறப்பதிலும், விட்டு கொடுப்பதிலும், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தேவன் உண்மையிலே நம்மை எடுத்து உபயோகிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பி விட்டால்,
அந்த மனந்திரமுதிரன் ஆவி நமக்குள் இறங்கிவிட்டால் அதை நாம் உணர முடியும், உணர முடியும். நம்ம நாமே இந்த கேள்வி கேட்டுக்கோ, ஆண்டவரே என்னால உணர முடியல, உணர்வின் ஆவி எனக்கு தாங்க. அவள் உணர்ந்தாள், இயேசு சம்பவத்ததை தமிழத்தில் வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கொடுத்துக்களை திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கொடுத்துக்களை திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். நான் மாற வேண்டும் என்பதற்காக, நான் குணப்பட வேண்டும் என்பதற்காக என் தேவன், நான் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காக, நான் பூரணமடைய வேண்டும்பதற்காக என் தேவன் எவ்வளவு கீழே வரணுமோ அவ்வளவு கீழே வந்துட்டார். என்னுடைய நிலைக்கு வந்துட்டார். நான் எட்டி தொடும் அளவுக்கு அவர் கீழே வந்தார். நான் எப்படியாவது நான் மறந்துட வேண்பதற்காக, நான் எப்படியாகவும் குணப்பட வேண்பதற்காக தேவன் தம் நிலையை எவ்வளவு தூரம் இறக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது இந்த தருணத்தை நாம் ஒரு நாளும் நழுவ விடக்கூடாது. எந்த விசுவாசம் நழுவிடும்? நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு, ஆவிக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு குணமாக்கப்பட வேண்பதற்காக அவர் தன்னுடைய நிலையை எவ்வளவு தூரம் இறக்குகிறார் என்பதை உணர்ந்து அந்த நிலையை நாம் சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் போனால் எல்லா பிள்ளைகளை காட்டிலும் பரிதபிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுவோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக தன் நிலையை இயேசுவானவர் மாற்றுவதற்கு ஆயத்தம் இருக்கிறார். அவருக்கு வேலை இன்னொரு வேலை, ஆனா போற வழியில இதையும் பார்த்துட்டு என் தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவனாயிருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 32 இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். வேதம் சொல்கிறது, டிசனா பேஜஸ்ல யுகங்களின் வாஞ்சின் இந்த புத்தகத்துல அது சொல்கிறது, ஜீசஸ் எய்ம்டு அந்த லேடி அந்த பெண்ணை, அந்த பெண்ணின் மேல் அவர் நோக்கமாயிருந்தார். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டம், நம்முடைய வியாதி, இவெல்லாவற்றிலும் நிமித்தமாக பல தடைகளை தகர்த்து இயேசுவின் சமூகத்தில் வரும்போது அவர் என் மேல் நோக்கமாயிருக்கிறார். நான் குணமாக வேண்டும் என்பதற்காக என் மேல் நோக்கமாயிருக்கிறார். அதை ஒரு நாளும் நாம் மறந்துவிட வேண்டாம். கடைசியாக தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் சொன்னான். என்னை தொட்டது யார்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய்விட்டதே, யார் என்னை தொட்டது என்று கேட்கும்போது இந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி வேதம் சொல்லுகிறது உண்மையெல்லாம் சொல்லிட்டார். We all have a story. நம்ம எல்லோருக்கும் ஒரு கதை உண்டு. நம்முடைய பிரச்சனைகள், என் பிரச்சனை உங்க பிரச்சனை இல்ல, உங்க பிரச்சனை என் பிரச்சனை இல்ல, எல்லோருக்கும் ஒரு தனித்தனி கதை உண்டு. உன் கதையோடு கூட தேவ சமூகத்துல வா, நடந்ததெல்லாம் தேவ சமூகத்துல சொல்லு, நடந்தது எல்லாவற்றிலும் தேவ சமூகத்துல சொல்லு. உன் கதையை கேட்பதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். உன் கதையை கேட்பதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். உன்னுடைய பிரச்சனையை கேட்பதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை கேட்பதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். எனக்கு அன்பானது, தேவனுடைய சமூகத்துல தலையில தாழ்த்தி நிற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் கேட்கறது, உன் கதையோட கூடவா. 12 குணமாகல ஆண்டவரே, 13 குடும்ப பிரச்சனை தெரியல ஆண்டவரே, 18 ஆண்டவரே புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை தெரியல ஆண்டவரே, 20 பிள்ளைகளுக்கும் எனக்கு உறவு முறைஞ்சு போச்சு ஆண்டவரே,
எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை. பல வருஷமாய் ஆண்டவரை திருச்சேபையில் இருக்கிற பிரச்சனை எவ்வளவு இல்ல ஆண்டவரே. பல வருஷமாய் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு ஆண்டவரே சரியாக விரும்புவதற்காக நாங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் போயிடுச்சு தெய்வமே. உன் கதையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் கதையெல்லாம் தேவ சமூகத்தில் சொல்ல வேண்டும் என்று அவர் கேட்பதற்கு காத்திருக்கிறார். உங்கள் கதையோடு கூட வாங்க, எவ்வளவு பெரிய கதை இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கேட்கிறார். உங்கள் கதைகளை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்ம எல்லோருக்கும் ஒரு கதை உண்டு, நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் ஒரு கதை உண்டு, நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகள் ஒரு கதை உண்டு. உன் கதையை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய கதையா இருந்தாலும் தேவ சமூகத்தில் உனக்கு கதையை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். உன் அருகில் அமரும் போது உன் கதையை சொல்ல ஆண்டவர் நீ ஆயத்தப்பாரு. தேவன் உன்னை கடந்து போகும்போது, தேவன் உன் அருகில் இருக்கும்போது, தேவன் உன் அருகில் இருக்கும் போதே உன் கதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். உன் அந்த கதையை கேட்கணும் ஆண்டவர் காத்திருக்கிறார். கதையை கேட்டார், அவள் ஒன்றும் மறைக்காமல் உண்மையெல்லாம் சொன்னாள். நல்ல வசனம் தெரியுமா, தேவ சமூகத்துல ஆண்டவரே உண்மையெல்லாம் ஆனா சொல்ற ஆண்டவரே, நான் மாறணும்னு நினைக்கிறேன் மாற முடியல ஆண்டவரே, நான் குணமாக வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆண்டவரே குணமாக முடியல ஆண்டவரே, நான் மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டவரே மீண்டு வர முடியல ஆண்டவரே, ஆண்டவரே நான் விழக்கூடாது நினைக்கிற விழுந்துற ஆண்டவரே எனக்கு முடியல ஆண்டவரே. உன் கதையெல்லாம் சொல்ல ஆண்டவர் மறைக்காம சொல்ல, அது எப்படிப்பட்ட கதையா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உண்மையில நண்பனாய் உன் கதையை கேட்க வேண்டும் இருக்கிறார். நீ மாற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை நிலையை மாற்றி உன் கதையை கேட்பதற்காக காத்திருக்கிறார். உடைய நிலைகளை கேட்க வேண்டும் என்று காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்திலே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வாழ்க்கையில பாவத்தோடு வாழ்கிறது எவ்வளவு வேதனை தெரியுமா, குடும்பத்தின் பிரச்சனைகளோடு வாழ்வது எவ்வளவு வேதனை தெரியுமா. திருச்சபையில சகோதர சிநேகம் இல்லாதபடிக்கு திருச்சபைக்கு போயிட்டு வர்றது எவ்வளவு வேதனை தெரியுமா. ஆங்காங்கே திருச்சபையின் விசுவாசியில் சிதறி கிடைப்பதை பார்க்கும்போது அது எவ்வளவு வேதனை. தேவனே இதெல்லாம் நீ சுகமாக வேண்டும், இதெல்லாம் நீ சரி செய்ய வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற எல்லா முயற்சிகளும் வீண் போயிடுது ஆண்டவரே. கத்தாவே நாங்கள் இருக்கிற எல்லா முயற்சிகளும், நாங்கள் இருக்கிற எல்லா முயற்சிகளும் இதுவரை வீண் போவது போய்விட்டது என்று யாராவது நினைத்திருந்தார், தேவ சமூகத்திலே உங்களை பிரச்சனையை கொண்டு வாங்க. விசுவாசத்தோடு அவரை வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்று இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவானவுடன் கூடவே இருக்க வேண்டும் என்று இருக்கிறார். இயேசுவானவுடன் தொட வேண்டும் என்று இருக்கிறார். அவர் உன் அருகில் இருக்கும் அவர் தொட்டு குணமாக வேண்டும் என்று ஆரம்பித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசமா இருக்கிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு இப்போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. தேவ சமூகத்துல நம்ம கதையெல்லாம் தேவ சமூகத்துல சொல்லுவோம், நம்ம கஷ்டத்தெல்லாம் தேவ சமூகத்துல சொல்லுவோம், நம்முடைய பாவத்தையெல்லாம் தேவ சமூகத்துல சொல்லுவோம். எனக்கும் திருச்சபிக்கும் எனக்கும் பங்காளிக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தேவ சமூகத்துல கதையா சொல்லுவோம். தேவன் எல்லாவற்றையும் நீக்கி சுகமாயிருக்க வேண்டும் என விரும்புகிறார். அந்த சுக செய்தியை கொடுப்பதற்காக தேவன் இந்த நாளிலே நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுக்கிறார். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவருடைய தொட்டு குணமாகும் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இது போன்ற தருணம் நம்ம ஒரு முறை கிடைக்காமல் போகலாம். ஆகவே ஆவுக்கின் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு என் தேவன் தலையிட வேண்டும். அந்த தேவன் தலையிடும் போது என் வாழ்க்கையின் பிரச்சனை எல்லாம் நீங்கும். உன் கதையோடு கூட, உன் பிரச்சனையோடு கூட, உன் வாழ்க்கையில இருக்கிறவனமாக தேவ சமூகத்துல வந்து நீ சுகமாகி, நீ விசுவாசத்தோடு சுகமாகி தேவ வல்லமையின் ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த அழைப்பை ஏற்ற பிள்ளைகளாயிருந்து தேவ சமூகத்துல உங்களை பக்தி வினயமாக தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் விசுவாச பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.